السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, நம்மெல்லாம் கடமையான ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இன்றைய ஜும்மா உரையில் ஹதீப் அவர்கள் தீய எண்ணங்களால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ற தலைப்பின் கீழ் மிக அழகான முறையில் குர்ஆன் சுன்னா வெளிச்சத்தில் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். ஆரம்பமாக வல்ல அல்லாஹுவை புகழ்ந்து சொன்னார்கள். அல்லாஹுவை நாம் அதிகம் அதிகம் புகழ வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குவதற்காகவே நம்மை படைத்திருக்கிறான். அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். பாவமான காரியங்களை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறான். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நமக்கு சொர்க்கம் என்றும், அவனுக்கு நாம் பாவம் செய்தால் நரகம் என்றும் அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். எனவே அல்லாஹுக்கு எதிராக யாரும் ஆதாரம் கொண்டு வர முடியாது. அவன் படைப்பினங்களுக்கு எதிராக ஆதாரங்களை அல்லாஹ் கொண்டு வர முடியும். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான செய்தியை நமக்கு எத்தி வைத்தார்கள். எது நேரான வழியோ அதை தெளிவாகவே அறிவித்து விட்டார்கள். சொர்க்கத்தை பற்றி சுபச்செய்தி சொன்னார்கள். நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்தார்கள். எனவே வல்ல அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள், அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வதை போன்று, வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாகூ வபஷிரில் முஃமினீன். அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், மேலும் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திக்க இருக்கிறீர்கள். எனவே மூமின்களுக்கு சுபச்செய்தி சொல்வீராக என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான். அன்புள்ளவர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் படைத்தது ஒரு கவலை, ஒன்றை விரும்புவது, உறுதியாக நிற்பது, இப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு ஹதீஸில் இடம்பெறுகிறது, இன்ன அஸ்தகல் அஸ்மாஇ ஹாரிசுன் வ ஹம்மாமுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான பெயர்கள் ஹாரிஸ், அடுத்தது ஹம்மாம். அதாவது ஹாரிஸ் என்றால்
விவசாயி. ஹம்மாம் என்றால் ஒன்றை செய்வதற்கு நாடி அதை முனைப்போடு செயல்படக்கூடியவன். எனவே உண்மையான பெயர்களாக இருக்கின்றன. அது பெயராகவும் இருக்கிறது, அந்த பெயர் செயல் வடிவமாகவும் இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, ஒரு செயல் நடைபெறுகிறது என்றால் அதனுடைய நோக்கங்களை பற்றி உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் இதை பற்றி பல படித்தரங்களை நமக்கு பேசியிருக்கிறார்கள். அதாவது ஒரு செயல் துவங்கும் முன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படும், அடுத்தது அதை பற்றியுள்ள சிந்தனை கற்பனை ஏற்படும், பிறகு இதற்கு அடுத்ததாக உள்ளம் பேசும், பிறகு அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதி அதிலே வரும், அடுத்தது அவனுடைய செயல்பாட்டுக்கு வந்துவிடும். எனவே எவர் ஒருவர் கெட்ட எண்ணங்களை விட்டு தூரமாகி விடுகிறாரோ, நல்ல எண்ணங்களை எவர் உருவாக்கி கொள்கிறாரோ, உண்மையில் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே நல்லதாகவே அமைந்துவிடும். இதற்கு மாற்றமாக செய்தால் மாற்றமாக வந்து முடிந்துவிடும். ஒருவர் கெட்டதை விரட்டினால் நல்லது வந்துவிடும், நல்லதை விரட்டிவிட்டால் கெட்டது வந்துவிடும், இப்படி மாற்றமாக அமைந்துவிடும். எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் தீய செயலாக இருந்தாலும் அது நடைபெறுவதற்கு முன்னால் அதை பற்றியுள்ள எண்ணம் முந்தி இருக்கும், அதற்கு பிறகு நஃப்ஸில உள்ளத்திலே அது குடிகொண்டு இருந்திருக்கும், அதற்கு பிறகுதான் ஒரு உறுதியான நிலைப்பாட்டிற்கு அது மாறிவிடும், பிறகு அது செயலாக அமைந்துவிடும். அன்புள்ளவர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில், அவன் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நல்வழிகளின்பால், அல்லாஹுவை வணக்கம் செய்வதின்பால் அவனுக்கு பயன் தரக்கூடிய அமைப்பில் அவன் திசை திருப்ப முடியும், அவனுடைய சிந்தனையை அவ்வாறு அமைத்து கொள்ள முடியும். தீய வழிகள் எதுவாக இருந்தாலும் அதை விரட்டியடிக்க முடியும். எனவே அவன் மாறாக தன்னுடைய சிந்தனையை அல்லாஹுடைய திருநாமங்களில், அல்லாஹுடைய பண்புகளில், அல்லாஹுடைய செயல்பாடுகளில், அல்லாஹுடைய அத்தாட்சிகளில், அல்லாஹுடைய படைப்பினங்களில், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கிய அருக்குடைகளில், இப்படி அவனுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இப்படி ஒரு மனிதன், ஒரு மூமின் சிந்தித்தால் அதை கொண்டு அவனுக்கு ஈமான் அதிகரிக்கும், உறுதியான ஒரு நிலைப்பாடு அவனுக்கு வந்துவிடும், அல்லாஹுடைய நெருக்கமும் அமைந்துவிடும். அன்புள்ளவர்களே, அதே போல ஒரு மனிதனுடைய கல்வியில, உள்ளத்தில் தீய சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள் வந்துவிட்டால் அது நிச்சயமாக இரண்டு வழிகளை நோக்கி அது சென்றுவிடும். ஒன்று அஷுபஹாத் என்று சொல்லக்கூடிய சந்தேகங்கள், அடுத்தது ஷஹவாத், மனோ இச்சைகள். இந்த இரண்டும் வந்துவிடும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும். தீய எண்ணங்கள் மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் இந்த இரண்டு நிலைகள் வந்துவிடும். இந்த ஷுபஹாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சந்தேகங்கள், அதை எடுத்துக்கொண்டால் ஷைத்தான் மனிதனுடைய உள்ளத்திலே ஒசுவாசை ஏற்படுத்தி விடுவான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விடுவான். இந்த ஒசுவாசிலேயே உச்சக்கட்ட ஒசுவாஸ் அவன் எங்கே அவன் அழைத்து சென்று விடுவான் என்று சொன்னால், படைத்த அல்லாஹுடைய விஷயத்திலேயே மனிதனுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விடுவான். எந்த அளவிற்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பதிலேயே ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விடுவான். அவன் இருக்கக்கூடிய இருப்பிடம் விஷயத்தில் ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விடுவான். அவனுடைய பெயர்களில், அவனுடைய பண்புகளில், அவனுடைய செயல்பாடுகளில், இப்படி ஷைத்தான் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்திலேயே அந்த சுபஹாத்தை போட்டு விடுவான். அதற்கு பிறகு அந்த மனிதன் இந்த ஒசுவாசுக்கு அவன் அடிபணிந்து விட்டால், கட்டுப்பட்டு விட்டால், அதை ஏற்றுக்கொண்டு விட்டால், அடுத்ததாக அவன் அதுக்கடுத்த வழியிலே அவன் இறங்கி விடுவான். அதற்கு பிறகு வழிகேட்டின் பக்கமும்,
சருகுதலின் பக்கமும் அவனை இழுத்து சென்று விடும். ஏனென்று சொன்னால், அக்கல் அறிவு என்பது அது ஒரு இயலாமை ஒரு சூழ்நிலையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய அறிவை வைத்து அல்லாஹுவை பற்றிய முழுமையான செய்தி அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் அவனுடைய அறிவை குறைவான அறிவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் உள்ளதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களுக்கு மொத்த அறிவையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவன் எவ்வளோ பெரிய அறிவு வளர்ந்து விட்டது, விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்று சொன்னாலும் அல்லாஹு தஆலா அவனுக்கு குறைவான அறிவைத்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே தான் அல்லாஹு தஆலா தான் யார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். நான் தான் ரப்பு, நான் தான் ஹாலிக்கு என்று அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்துகிறான். நீங்கள் எல்லோரும் படைப்பினங்கள், நீங்கள் எல்லோரும் என்னால் போஷிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நமக்கு அவன் யார் என்பதை நமக்கு அவன் தான் நமக்கு படித்து தருகிறான். நான் தான் உங்களை நிர்வாகம் செய்கிறேன் என்றும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். எனவே அன்புள்ளவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இப்படி நமக்கு ஒரு சின்ன அறிவை தந்திருப்பது என்பது ஒரு பேரருள். அந்த பேரருள் ஒரு கொஞ்சமாகத்தான் இருக்கும். அந்த அறிவை, சின்ன அறிவை வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய இல்மு விஷயத்திலே, அல்லாஹுவை பரிபூர்ணமாக அறியக்கூடிய விஷயத்திலே யாரும் அல்லாஹுவுக்கு சமமாக அல்லாஹுடைய அறிவை முழுமையாக அவன் சரியாக விளங்க முடியாது. இது அல்லாஹுடைய ஹிக்மத்தில் உள்ளது. எனவே இப்படி இருக்கும்போது ஒரு மறைவான ஞானத்தையும் அல்லாஹ் விதியாக எதை வைத்திருக்கிறானோ அதை பற்றியும் மனிதன் எப்படி அறிந்து கொள்ள முடியும் முழுமையாக? அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஓமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் குறைவாகத்தான் அறிவு வழங்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நமக்கு சொல்கிறான். அன்புள்ளவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் தன்னுடைய உம்மத்திற்கு உஸ்வாஸ் ஏற்படக்கூடிய சமயத்தில், அதிலும் குறிப்பாக ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்திலே ஷைத்தான் உஸ்வாஸை, ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினால் எப்படி நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எப்படி அந்த உஸ்வாஸிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தடுத்திருக்கிறார்கள், அந்த உஸ்வாஸை விட்டு மக்களை விலக்கியிருக்கிறார்கள் என்றால், அந்த நேரத்தில் மனிதன் அதிகமாக சிந்திக்கக்கூடாது. உஸ்வாஸ் ஏற்படுத்தும் போது, அதே போன்று விதி சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அதிகமான சிந்தனைகளை கொடுக்கக்கூடாது. உடனடியாக ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும், அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும், அதை பற்றி அதிகமாக பேசக்கூடாது. இப்படி இருந்தால் எந்த ஒரு தீங்கும் நமக்கு ஏற்படாது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாதி ஷைத்தானு அஹதக்கும் ஃபயகூல் மன் கலக்க கதா மன் கலக்க கதா ஹத்தா யகூல மன் கலக்க ரப்பக فَإِذَا بَلَغَهُ فَلْيَسْتَعِذْ بِاللَّهِ وَلْيَنْتَهِ. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தான் உங்கள் ஒருவரிடத்திலே வருவான், வந்து அவன் சொல்வான், இதை படைத்தது யார், இதை படைத்தது யார் என்று அவன் கேட்பான். இப்படி கேட்டுவிட்டு உன்னுடைய ரப்பை படைத்தது யார் என்று அவன் கேட்பான். இந்த நேரத்தில்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும், ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும், அவன் அந்த சிந்தனையிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்கள், நபித்தோழர்கள், அவர்களுக்கும் உஸ்வாஸ் என்ற தன்மை வந்திருந்தது. சொன்னார்கள் சஹாபாக்கள் பெருங்கூட்டத்தினர்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், இன்ன நஜிது ஃபி அன்ஃபுஸினா மா யதஆலமு அஹதுனா அன் யதகல்லம பிஹி. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு மாதிரியான எண்ணங்கள்,
அதை பேசுவதற்கு சொல்ல முடியாத மிகப்பெரிய அளவிலே எண்ணங்கள் ஏற்படுகின்றன, என்ன செய்வது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால வகத் வஜத்துமூஹு, அந்த எண்ணத்தை நீங்கள் அடைகிறீர்களா, உங்களுடைய உள்ளத்தில் அது மாதிரி எண்ணங்கள் வருகின்றனவா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள், காலு நாம், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, அது மாதிரியான எண்ணங்கள் உள்ளங்களிலே பேச முடியாத அளவிற்கு, வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளங்களில் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் உண்மையான ஈமான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ளவர்களே, உள்ளங்களிலே பேச முடியாத அளவிற்கு எண்ணங்கள் ஒசுவாசுகள் அதிகமாக ஏற்பட்டுவிட்டால் உண்மையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய கல்பு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, நம்முடைய கல்பு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏனென்றால் இதுதான் உண்மையான ஈமான், பரிசுத்தமான ஈமான் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இதைத்தான் ஒரு மூமினிடத்திலே இந்த ஒசுவாஸ் இந்த நிலை ஏற்பட்டு அதை தாண்டாமல் போகிறதே, இந்த நிலையைத்தான் ஒரு மூமினிடத்திலே எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, சுயிலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் வஸ்வஸதி, வஸ்வஸாவை பற்றி, ஊசலாட்டத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், கால தில்க மஹ்துல் ஈமான், அப்படி வஸ்வஸா ஏற்படுவது என்பது அதுதான் கலப்பற்ற ஈமான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ளவர்களே, அதே போன்று இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவூத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. قال جاء رجل الى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله ان احدنا يجد في نفسه يعرض بالشيء لان يكون حممه اي يكون فحما محترقا احب اليه من ان يتكلم به. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்கள் ஒருவருடைய உள்ளத்திலே ஒன்றை பேசுவதற்கு எடுத்து காட்டுகிறது, பேச வேண்டும் என்று எடுத்து காட்டுகிறது, உள்ளம் சொல்லுகிறது, ஆனால் அதை வெளியே பேசுவதை விட எந்த எண்ணம் உள்ளத்திலே ஏற்படுகிறதோ அதை அந்த வார்த்தைகளை அந்த பேச்சுகளை வெளிப்படுத்துவதை விட அந்த பேசும் பொருளை எரித்து சாம்பலாகி விடுவது நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் அதை சொல்வதை விடவும் அது எரிந்து சாம்பலாகுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று மூன்று முறை அல்லாஹுவை தக்பீர் செய்துவிட்டு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா, அல்லாஹு தாலா இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அடி கொடுத்து ஒஸ்வாஸ் பக்கம் அல்லாஹ் திருப்பி பாதுகாத்தானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த உள்ளங்களில் ஏற்படுவதை வெளிப்படுத்த கூட முடியலை, அந்த வெளிப்படுத்துறது எரிந்து சாம்பலாகிறதை விட அது இந்த அதாவது சொல்லாமல் இருக்கிறது நல்லது என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். என்று சொன்னால் உண்மையில் அன்புள்ளவர்களே, இதுதான் மனிதனுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களில் சுபஹாத் சந்தேகங்கள், சந்தேகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள். இந்த சந்தேகங்கள் ரப்புல் படைத்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து வரக்கூடிய அந்த சந்தேகங்களிலிருந்து மனிதர்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அத்தனை ஊசலாட்டங்களும் இதெல்லாமே இதில் உள்ளடங்கும். எனவே இதிலிருந்து ஒரு மூமின் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தேகங்களிலிருந்து எப்படி மனிதன் விலகி அவன் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை அழகாக கற்றுத்தந்தார்கள். அடுத்தது இன்னொரு ஒன்றுதான் அஷஹவாத், மனிதனுடைய தீய எண்ணங்களில் இரண்டாவது பகுதி ஷஹவாத், மனோ இச்சைகள். மனோ இச்சைகள் தீய எண்ணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மனோ இச்சைகள். இந்த விஷயத்தை எப்படி அப்படின்னு சொன்னால், அதிகமான மக்கள் ஹராமான அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட இந்த காரியங்களை கொண்டு தன்னுடைய சிந்தனையை அமைத்து கொள்வது,
அந்த சிந்தனையை எண்ணங்களை அதிலேயே மூழ்கிக் கொள்வது, இது ஷைத்தான் போடக்கூடிய ஒன்றாகும். என்ன காரணம் தெரியுமா? இந்த சிந்தனை, இந்த ஷஹவாத் என்ற அந்த சிந்தனை வருவதற்கு காரணம் என்னவென்றால், அடிப்படையான காரணம் நம்முடைய பார்வைகளை கட்டுக்கோப்பு இல்லாமல் விட்டுவிடுவது, கண்ட்ரோல் இல்லாத பார்வை, இதுதான் அடிப்படையான காரணம். அன்புள்ளவர்களே, ஒரு மனிதன் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஃபித்னா செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண்மணியை கண்ணால் காண்கிறான். கண்டதற்கு பிறகு தன்னுடைய சிந்தனையை முழுக்க பல மணி நேரங்கள், இல்லை இல்லை பல நாட்கள் வரை தன்னுடைய சிந்தனைகளை எண்ணங்களை அதிலேயே அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதே போலத்தான் ஒரு பெண்மணி ஒரு அழகான ஒரு ஆணை கண்டுவிட்டால் அவளும் இது போன்று சிந்தனைகளை ஏற்படுத்தி விடுகிறாள். எப்படி ஒரு ஆண் சிந்திக்கிறானோ அது போன்றுதான் ஒரு பெண் சிந்திக்கிறாள். எனவே தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஹவாத், இந்த தீய எண்ணங்கள் வராமல் இருப்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதலாவதாக பார்வையை கட்டுக்கோப்போடு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஏன் தெரியுமா? நம்முடைய சிந்தனை சீராக அமைய வேண்டும் என்பதற்காக. எனவே இவன் சிந்திக்கக்கூடிய ஒன்று அவன் அடையாமல் இருப்பதற்காக, அந்த செயல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். காரணம், அந்த முசீபத்து ஏற்படக்கூடிய சோதனை என்பது மிகப்பெரியதாக விளைவாக வந்து முடிந்துவிடும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்து நூர் என்ற அத்தியாயத்திலே 30வது வசனத்திலே சொல்லுகிறான், குல் லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்காலஹும். நபியே, மூமினான ஆண்களுக்கு சொல்வீராக, அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும், அவர்களுடைய கற்பை பேணி பாதுகாக்கட்டும், இது அவர்களுக்கு மிக தூய்மைப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போன்று பெண்களுக்காகவே அல்லாஹ் சொல்கிறான், வகுல் லில் முஃமினாதி யகுதுன மின் அபுசாரிஹின் வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன். நபியே, மூமினான பெண்களுக்கும் சொல்வீராக, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும், தங்களுடைய கற்பை பேணி பாதுகாக்கட்டும் என்று மூமினான பெண்களுக்கு சொல்வீராக என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீய எண்ணங்கள், இந்த ஷஹவாத், இந்த எண்ணங்களை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் முதலாவதாக நம்முடைய பார்வை, அடுத்தது நம்முடைய மறைவு பகுதி, இது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அன்புள்ளவர்களே, நிம்மதியான உள்ளம், பரிசுத்த உள்ளம் என்பது பார்வைகளை தாழ்த்துவதிலும் கற்பை பேணுவதிலும் தான் இருக்கிறது. எவன் ஒருவன் பார்வையை கண்ட்ரோல் இல்லாமல் அவன் இஷ்டம் போல் பார்வைகளை அமைத்து கொண்டு வருகிறானோ, நிச்சயமாக அவன் தன்னுடைய கற்பை பேணி பாதுகாக்க முடியாது. எனவே அவன் கற்பை பேணி பாதுகாக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அருவருப்பான மானக்கேடான விஷயத்திலே அவன் இறங்கி விடுவான், மிகப்பெரிய பெரும்பாவங்களிலே அவன் விழுந்து விடுவான். அதே சமயத்தில் அந்த பாவங்களிலே அவன் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டால் அவன் எதை கண்ணால் கண்டானோ அதன் மூலமாக அவனுடைய கல்பு வேதனை அடைந்துவிடும். அன்புள்ளவர்களே, இப்படித்தான் மக்கள் பெரும்பாலும் கையிலே மொபைலை வைத்துக்கொண்டு அதில் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்து அவருடைய உள்ளங்களெல்லாம் பலகீனமடைந்து, எப்போது உள்ளங்கள் பலகீனமடைகின்றனவோ அந்த நேரங்களெல்லாம் அது போன்ற காட்சிகளை பார்க்கிறார்கள். அவர்களுடைய கைகளிலே எப்பொழுதுமே சதா நேரமும் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே ஒரு மனிதன் பால் பார்வையை தாழ்த்துவது என்பது, கட்டுக்கோப்பாடு இருப்பது என்பது, அது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. எவர் ஒருவர் அந்த நிலையை அடைந்து விட்டாரோ அவர் மிகப்பெரிய ஒரு நன்மை அடைந்து விட்டார். ஆனாலும் அடைந்தவர்கள் குறைவானவர்கள்தான். அன்புள்ளவர்களே, எனவே நிம்மதியான உள்ளம் என்பது, சலாமத்தான ஒரு வாழ்க்கை என்பது அதற்கு ஈக்குவலாக சமமாக எந்த ஒன்றுமே இருக்க முடியாது. அன்புள்ளவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண் பார்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள்.
இந்த எண்ணங்களிலிருந்து எப்படி பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதையும் வழிகாட்டியிருக்கிறார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்பாக எப்படி நடக்க வேண்டும், திருமணம் முடித்ததற்கு பிறகு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கும் அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் சொன்னார்கள், சல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அன் நலரில் ஃபுஜாதி ஃபாமரனி அன் அஸ்ரிஃப பஸரி. நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எதிர்பார்க்காமல் திடீர் பார்வையை பற்றி நான் கேட்டேன். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள், என்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அப்போ திடீரென்று ஒரு பார்வையை பார்த்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்றால், அப்படி பார்வை ஏற்பட்டால் நிகழ்ந்தால் அப்படியே சும்மா இருந்துவிடக்கூடாது, பார்வையை மாற்றிவிட வேண்டும். இது இயல்பு, பார்ப்பது என்பது திடீர் பார்வை என்பது எல்லோருக்கும் இயல்பு. எனவே அந்த பார்வை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். அன்புள்ளவர்களே, எனவே இந்த ஃபித்னாவிலிருந்து, இந்த சோதனையிலிருந்து ஒரு மனிதன் விடைபெற வேண்டும் என்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். சொன்னார்கள், மனிஸ்ததால் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகல்து லில்பஸர் வஅஹ்ஸனு லில்ஃபர்ஜ் ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء. எவர் ஒருவர் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெற்று விடுகிறாரோ அவர் உடனடியாக திருமணம் முடிக்கட்டும். அது நிச்சயமாக பார்வையை தாழ்த்தும், அவருடைய கற்பை பேணி பாதுகாக்கும். யாருக்கு திருமணம் முடிக்க சக்தி இல்லையோ அவர் நோன்பு வைக்க வேண்டும், அது அவருக்கு பாதுகாப்பு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே திருமணம் முடிக்காதவர்கள் பார்வைகள் கட்டுக்கோப்போடு இல்லை என்றால் இந்த வழிமுறையை பேண வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல திருமணம் முடித்தவர்கள் அவர்களுடைய பார்வைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் இல்லை. அன்புள்ளவர்களே, ஒரு அந்நிய பெண்ணை எவர் ஒருவர் பார்த்து விட்டாரோ அதனால் அவர் சோதிக்கப்பட்டு இப்படி ஒரு நிலையை எவர் அடைந்து விட்டாரோ அவர் உடனடியாக தாமதமில்லாமல் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவருடைய நஃப்ஸிலே உள்ளத்திலே இருந்ததை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய சிந்தனையை பரிசுத்தமாக்க வேண்டும். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் இடம்பெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை கண்டார்கள். உடனடியாக தன்னுடைய மனைவி ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கூடினார்கள். தன்னுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றிவிட்ட பிறகு சஹாபாக்களிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள், ஃபகால் இன்னல் மர்அத துக்பிலு ஃபீ சூரத்தி ஷைத்தானின் வ துத்பிரு ஃபீ சூரத்தி ஷைத்தானின் ஃபைதா அபஸர அஹதுக்கும் இம்ராத்தன் ஃபல்யாத்தி அஹ்லஹு ஃபஇன்ன தாலிக யருது மா ஃபீ நஃப்ஸிஹி. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக ஒரு பெண் ஷைத்தானுடைய தோற்றத்திலே வருவாள், அதே போன்று ஷைத்தானுடைய தோற்றத்திலே அவள் திரும்பி சென்று விடுவாள். எனவே உங்களில் யாராவது ஒரு பெண்ணை கண்டால் அவர் தன்னுடைய குடும்பத்தை, அதாவது தன்னுடைய மனைவியிடத்திலே வர வேண்டும், தன்னுடைய நஃப்ஸிலிருந்து உள்ளதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல் மர்அத இதா அக்பலத் ஃபீ சூரத்தி ஷைத்தானின் ஃபைதா ரஆ அஹதுக்கும் இம்ராத்தன் ஃபஅஜபத்ஹு ஃபல்யாதி அஹ்லஹு ஃபஇன்னமா ஹா மிஸ்லல்லதி மாஹா. நிச்சயமாக ஒரு பெண் முன்னாடி வருகிறாள் ஷைத்தானுடைய தோற்றத்திலே. உங்களில் யாராவது அந்த பெண்ணை கண்டால் அவள் நம்மை கவர்ந்து விடுவாள். இந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியிடத்திலே சென்று அந்த இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும். அவளிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் இந்த மனைவியிடத்திலும் இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவாக, திருமணம் முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்க வேண்டும், திருமணம் முடித்ததற்கு பிறகு நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தீய எண்ணங்கள் ஷஹவாத்திலிருந்து
நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, இரண்டாவது ஹுத்பாவிலே ஹதீப் அவர்கள் மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு கோடிட்டு சொன்னார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு ஹராமான அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். குறிப்பாக போதைகள், குறிப்பாக போதைகள் விஷயத்தில் அல்லாஹ் நம்மை எச்சரிக்கை செய்கிறான். அது மிகப்பெரிய பாவங்களின்பால் அது கொண்டு சென்று விடுகிறது. மட்டுமல்ல, நம்முடைய அகல் அறிவையது குழப்பி விடுகிறது, நம்முடைய உடலை சிதைத்து விடுகிறது, பாவத்தின்பால் அது இழுத்து சென்று விடுகிறது. எனவே பகைமையும் வெறுப்பையும் அது நிரந்தரமாக ஆக்கிவிடுகிறது. மானக்கேடான அருவறுப்பான காரியங்கள்பால் நம்மை இழுத்து செல்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை விட்டு அல்லாஹ் நம்மை தடுக்கிறான். அதை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதனுடைய தீங்குகளை விட்டு தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, மதுபானம் என்பது, சூதாட்டம் என்பது, சிலை வழிபாடுகள் என்பது, அம்புக்குறி பார்க்கக்கூடிய நிலைகள் என்பது எல்லாமே ஷைத்தானுடைய செயல்பாடாகும். எனவே இதிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகா பைனக்குமுல் அதாவா வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வ யஸுத்துக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் அவன் போட வேண்டும் என்பதுதான். எந்த விஷயத்தில்? மதுபான விஷயத்திலே, சூதாட்ட விஷயத்திலே. மட்டுமல்லாது அல்லாஹுவை நினைப்பதை விட்டு உங்களை திசை திருப்பி விடுகிறான், தடுக்கிறான். தொழுகையை விட்டும் அவன் தடுக்கிறான். எனவே இதிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு இந்த போதை விஷயத்திலே அவ்வளவு எச்சரிக்கையாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அன்புள்ளவர்களே, நிச்சயமாக இந்த மதுபானம் என்பது அது ஒரு பாவம், பெரிய பாவங்களுக்கு, அது பல பாவங்களுக்கு அது கொண்டு போய் சேர்த்துவிடும். அருவறுப்பான காரியங்களுடைய வாசல்களை அது திறந்துவிடும். அதனால தான் இந்த மதுபானத்தை பற்றி பல்வேறு கோணங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு வர்ணி சொல்லியிருக்கிறார் என்றால், அது உம்முல் ஹபாயிஸ், பாவங்களின் தலையான பாவம், பாவங்களின் தாய், பிறப்பிடம் என்று அந்த ஹம்ரை பற்றி, மதுபானத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதே போல மிஃப்தாஹு குல்லி ஷர்ரின், எல்லா தீமைகளுக்கும் அது திறவுகோலாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஒரு குல்லி ஹதியத்தின், எல்லா தவறுகளுக்கும் அதுதான் தலையானது என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுபானத்தை பற்றி பல்வேறு கோணங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். எனவே தான் எத்தனையோ குடிகாரர்கள் மதுபானத்தை அருந்தக்கூடியவர்கள் கொலை செய்து விடுகிறான், கொலை செய்து விடுகிறார்கள், விபச்சாரம் செய்து விடுகிறார்கள், வரம்பு மீறி செயல்படுகிறார்கள். காரணம், அந்த போதை உச்சிக்கு ஏறி அவனுடைய அறிவு மங்கி போய் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிந்து விடுகிறான். எனவே நிச்சயமாக மதுபானத்தை அருந்தக்கூடியவன் அவன் ஒரு ஃபாசிக், ஒரு பாவி, அவன் ஈமானில் குறை உள்ளவன். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபுஹா வஹுவ மூமின். ஒரு மூமினாக இருந்து கொண்டு அந்த மதுபானத்தை, போதை அருந்த மாட்டான். போதை அருந்தக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருப்பது கிடையாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், உமன் ஷரிபஹா லம் துக்பல் ஸலாத்துஹு அர்பஈன சபாஹன். எவன் ஒருவன் அந்த மதுபானத்தை அருந்து விடுகிறானோ 40 நாட்கள் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், வைதா மாத ஃபதஹலன்னார் கான ஹக்கன் அலல்லாஹி அன் யஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால். எவன் ஒருவன் அந்த குடித்த நிலையிலே மரணிக்கிறானோ அவன் நரகத்திலே நுழைந்து விடுவான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமா? தீனத்துல் ஹபாலை அவனுக்கு புகட்ட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன அல்லாஹுடைய தூதரே என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீனத்துல் ஹபால் என்றால் உசாரத்து அஹ்லின் நார்,
நரகவாதிகளுடைய சீல்பானம் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், வாரக்கு அபுதானிகின், அந்த நரகவாசிகளுடைய வேர்வை நீர் என்றும் சொன்னார்கள். அந்த பானம்தான் நரகத்திலே யாரெல்லாம் மதுபானத்தை அருந்துகிறார்களோ, அந்த நிலையிலே மரணிக்கிறார்களோ, தௌபா செய்யாமல், அவர்களுக்கு இது கொடுக்கப்படும் என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், எவன் ஒருவன் தொடர்ந்து குடித்து மதுபானத்தை அருந்து கொண்டிருக்கிறானோ, தௌபாவுக்கு முன்னால் அல்லாஹுவை சந்திக்கிறானோ, தௌபா செய்யாமல் மதுபானத்திலே தொடர்ந்து அருந்தக்கூடியவன் அல்லாஹுவை சந்திக்கும் போது அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான். அதே போன்று சொர்க்கத்து நுழைவது அவனுக்கு ஹராமாக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒக்கானக்கு ஆபிதில் வசன், இவன் யார் என்றால் ஒரு சிலையை வணங்குபவனுக்கு சமம், அந்த நிலையில் உள்ளவன் என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இவனுடைய விஷயம் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அவனை தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் அவனுக்கு மன்னிப்பு வழங்குவான். அன்புள்ளவர்களே, இவ்வளவு ஹதீஸ்களை, ஹம்ரு சம்பந்தமாக, மதுபானம் சம்பந்தமாக செய்திகளை நாம் கேட்டோமே, இதையும் தாண்டி முஹத்திராத், பல கோணங்களில் அதை மிஞ்சிய அளவிற்கு போதைகள் இன்று மிகைத்து காணப்படுகிறதே இந்த உலகத்திலே. இதை பற்றி என்ன சொல்வது, எவ்வளவு பாதிப்புகள், இதை நாம் சிந்திக்க வேண்டும். தீனுக்கும் அஹ்லாக்கு குணங்களுக்கும் அறிவுக்கும் உடலுக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு சிச்சுவேஷன். இதை நாம் தெளிவாக புரிந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த பானங்கள் எப்படி இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, போதைகள், அது சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது குடிக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அது தொண்டை வழியாக உள்ளே நுழைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது மூக்கின் வழியாக நுழைப்பதாக இருந்தாலும் சரி, இது அல்லாத வேறு எந்த வழியிலும் போதைகள் உள்ளே போவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே தீமைகள் தான், எல்லாமே மிகப்பெரிய பாவங்கள் தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, இதை பற்றி எந்த மனிதனும் தெரியாமல் கிடையாது, எல்லோருக்குமே தெரியும். இதை சாப்பிடக்கூடியவர்கள், இதில் ஈடுபடக்கூடியவருடைய அறிவுகளெல்லாம் மங்கி போய்விடும், அவருடைய உடம்புகள் எல்லாம் நாசமாகிவிடும், அவர்களுடைய குணங்கள் எல்லாம் கெட்டு போய்விடும். அவர்கள் மிகப்பெரிய கொலை குற்றவாளிக்கு, தகாத உறவை மேற்கொள்ளக்கூடிய குற்றவாளிக்கு, திருடன் என்ற குற்றவாளிக்கு அவர்கள் அந்த நிலையில் அவர்கள் விழுந்து விடுவார்கள். அதிகமான மக்கள் இந்த போதை அருந்தக்கூடியவர்கள் தற்கொலையே செய்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை, அவருடைய வாழ்க்கை, கடைசி வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையாக முடிந்து விடுகிறது. அவருடைய இறுதி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகிவிடுகிறது. ரோஷம் என்பதே அவருடைய உள்ளங்களிலே இல்லாமல் ஆகிவிடுகிறது. எனவே எந்த அளவிற்கு அவர்கள் அந்த போதை அருந்தக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், தங்களை பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும் சரி, தங்களை பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் சரி, அவர்களையும் கூட கொலை செய்வதற்கு துணிவார்கள். மக்களில் நெருக்கமாக உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, மூர்க்கத்தனமாக நடப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளங்களிலே அந்த போதை சென்றுவிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றிவிடுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த விஷயத்திலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் அவ்வப்போது நினைவூட்டல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இது மிகப்பெரிய உதவி. முஸ்லிம் உம்மத்திற்கு நாம் உதவுவதாக இருந்தால் இதை பற்றியுள்ள செய்திகள் பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மக்களுக்கு இந்த செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அல்லவா, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையான காரியம், தக்வா ஊட்டக்கூடிய காரியம், இந்த விஷயத்திலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பாவமான காரியம், பகைமையை ஊட்டக்கூடிய காரியம், இதற்கு யாரும் ஒருவருக்கொருவர் துணை போக வேண்டாம், உதவ வேண்டாம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் அல்லவா. எனவே நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், தீய விஷயங்களை மக்களை விட்டு நாம் தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇல்லம் யஸ்தத்யா ஃபபி லிஸானிஹி ஃபஇல்லம் யஸ்தத்யா ஃபபி கல்பிஹி வதாலிக அல்லாஹுல் ஈமான். எவர் ஒருவர் ஒரு தீமையை கண்ணால் காண்கிறாரோ அவர் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். அதற்கு சக்தி இல்லை என்றால், கையால் தடுக்க சக்தி இல்லை என்றால், நாவால் தடுக்கட்டும். அதற்கு
வெறுக்கும் சக்தி இல்லை என்றால் கல்பால் வெறுத்து ஒதுங்கட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கல்பால் வெறுத்து ஒதுங்குவது இருக்குதே அது ஈமானில் பலஹீனமான ஈமான் என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே அன்புள்ளவர்களே, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில், நம்முடைய சந்ததிகள் விஷயத்தில், குறிப்பாக நம்முடைய பெண்கள் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டம் மிக மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஒரு காலத்திலே பெரியவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகுவார்கள் என்று நாம் சொன்னோம், பேசினோம், நடந்தது. ஆனால் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போதைகள் என்றால் அந்த மதுபானம் மட்டுமல்ல என்று பல்வேறு கோணங்களிலே தனக்குத்தானே இன்ஜெக்ஷன், எல்லா கோணங்களிலும் மாத்திரைகளை போடுறது, போதைகளே இருப்பது, தன் அறியாமலே இருப்பது. இப்படி இன்று சிறார்கள் நம்முடைய ஊர்களில், குறிப்பாக நம்முடைய ஊர்களில் போதைகளுக்கு அடிமையாக திரிகிறார்கள். நம்ம எல்லோரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பிள்ளைகள் அமானிதம், அல்லாஹ் தந்த அமானிதம். எனவே எப்படி நம்முடைய பிள்ளைகள் மாறுவார்கள் என்பது தெரியாது. அதே போன்று நம்முடைய பிள்ளைகளின் நண்பர்கள், நண்பிகள், அவர்கள் விஷயத்திலே நாம் கவனம் எடுக்க வேண்டும். தீய நண்பர்களாக, தீய தோழிகளாக அமைந்துவிட்டால் அதுவே நம்முடைய பிள்ளைகளை வழிகெடுப்பதற்கு, தவறான வழிகள் பால் கொண்டு போவதற்கு அது மிகப்பெரிய ஒன்றாக வாய்ப்பாக அமைந்துவிடும். இந்த விஷயங்களிலும் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எனவே அன்புள்ளவர்களே, இன்று பேசப்பட்ட விஷயம் இதுதான், மிக முக்கியமானது. மனிதனால் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களில் 2 வகையாக பிரித்து, ஒன்று சுபஹாத், சந்தேகங்கள். இந்த சந்தேகங்கள் எப்படி நாம் கண்ட்ரோல் வைக்கணும், எப்படி நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். அதே போன்று ஷஹவாத், மனோ இச்சைகள், பாவமான காரியங்கள். இந்த விஷயத்தில் நம்ம எப்படி நம்முடைய எண்ணங்களை அமைத்து கொள்ள வேண்டும். இதையும் தாண்டி ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் இதை விட்டுவிட்டு விரட்டிவிட்டு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்த முடியும், அவனால் நல்ல சிந்தனைகளை கொண்டு வர முடியும். அல்லாஹுடைய விஷயத்திலே, மார்க்க விஷயத்திலே அவனுடைய நேரங்களையும் சிந்தனைகளையும் அதில் ஈடுபடுத்த முடியும் என்பதைத்தான் ஹத்தீப் அவர்கள் ஆழமாக நமக்கு சுட்டிக்காட்டினார்கள். எனவே தீய எண்ணங்களால் ஏற்படக்கூடிய தீய விபரீதங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே தீய எண்ணங்கள் அதிகமாக வளர விடாமல் கட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணங்களாக நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தூய சிந்தனை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.